அரசரை சார்ந்து வாழ்பவர் அவரை மிகவும் நீங்காமலும் மிகவும் அணுகாமலும் நெருப்பில் குளிர் காய்பவர் போல இருக்க வேண்டும். மன்னர் விரும்புகின்றவற்றை தாம் விரும்பாமல் இருத்தல் அவரை சார்ந்திருப்பவர்க்கு அரசரால் நிலையான செல்வத்தை பெற்றுத்தரும். அரசரை சார்ந்திருப்பவர் தம்மை காத்துக்கொள்ள விரும்பினால் அரிய தவறுகள் நேராமல் காத்துக்கொள்ள வேண்டும். அரசர் சந்தேகப்பட்டால் அவரை தெளிவித்தல் எவராலும் இயலாது. காதோடு ஓதுவதையும் பார்த்து சிரிப்பதையும் பெரியோர் முன்னிலையில் செய்யக்கூடாது. அரசர் மறைவான பொருள் பற்றி பேசும்போது எப்பொருளையும் முற்று கேட்காமல் தொடர்ந்து கேட்காமல் அப்பொருளை அவரே சொல்லும்போது கேட்டறிய வேண்டும். அரசருடைய குறிப்பறிந்து தக்க காலத்தை எதிர்நோக்கி வெறுப்பில்லாதவற்றையும் விருப்பமானவற்றையும் அவர் விரும்பும்படி சொல்ல வேண்டும். அரசர் விரும்புவனவற்றை மட்டும் சொல்லி பயனற்றதை அவரே கேட்ட போதும் எப்பொழுதும் சொல்லாமல் விட வேண்டும்.
அரசரே, இவர் எமக்கு இளையவர், எமக்கு இன்ன முறை உடையவர் என்று இகழாமல் அவருடைய நிலைக்கு ஏற்றவாறு அமைந்த புகழுடன் பொருந்துமாறு நடக்க வேண்டும். அசைவில்லாத தெளிந்த அறிவுடையவர் யாம் அரசரால் விரும்பப்பட்டோம் என்று எண்ணி அவர் விரும்பாதவற்றை செய்யார். அரசர் தமக்கு பழைய நண்பர் என்றெண்ணி பண்பில்லாத செயல்களை ஒருவர் செய்தால் அவர் செய்யும் செயல் அவருக்கு துன்பத்தைத்தான் தரும்.